டாடா பிளே டிடிஹெச்க்கும் ஜியோ செட்டப் பாக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜியோ செட்டப் பாக்ஸ் பற்றி தான். ஜியோ செட்டப் பாக்ஸில் மேலே இந்த மாதிரி சிக்னல் ரிசீவர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஜியோ செட்டப் பாக்ஸ் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று ஜியோ ஏர் ஃபைபராக, இன்னொன்று ஜியோ ஃபைபராக பயன்படுத்தலாம். நம்ம வந்து ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி, ஜியோ ஏர் ஃபைபரில் ஜியோ செட்டப் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆண்டனா ஒன்று வைப்பாங்க. நியர்பை எங்கே டவர் இருக்கோ ஜியோ டவர் அதை பார்த்து வைப்பாங்க. இது வந்து இந்த ஆண்டனா வந்து வாட்டர் ப்ரூஃப், மழை பெஞ்சாலும் எதுவும் ஆகாது. இந்த ஆண்டனா வைக்கணும்னா உங்கள் ஊரில் 5G இன்டவுடி தான் இந்த ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்ண முடியும். ஜியோ ஏர் ஃபைபர் பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோம். அதை பார்க்கணுன்னா ரைட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும். நம்ம வந்து டாடா பிளேக்கும் ஜியோ செட்டப் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதை ஒட்டி தான் பார்க்க போகிறோம். கீழே வந்து மூணு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. 5G கனெக்ட் ஆகியிருந்தால் அது லைட் எரியும், 5G அந்த க்ரீன் கலர் லைட்டு. ஜியோ செட்டப் பாக்ஸுக்கு மேலே ஆண்டனா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. வாங்க டாடா பிளேயில் எப்படி ஆண்டனா வைப்பாங்கன்னு பார்ப்போம். டாடா பிளேக்கு ஆண்டனா வந்து சேட்டிலைட் பார்த்த மாதிரி வைப்பாங்க சிக்னல். அதுக்கு வந்து ஒரு ரிசீவர் ஒன்று இருக்கும் வெள்ளை கலரில், அதை பாருங்கள். டாடா பிளேயில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மழை பெஞ்ச ஒண்டி சிக்னல் கட் ஆகும். அதே ஜியோ செட்டப் பாக்ஸில் மழை பெஞ்சாலும் இடிச்சாலும் சிக்னல் கட்டே ஆகாது. ஒரு டேட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சிக்னலே கட் ஆகாது ஜியோ செட்டப் பாக்ஸில். நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிட்டு தான் அப்படியே யூஸ் பண்ணினே இருக்க வேண்டிட்டு தான். நெக்ஸ்ட்டு கீழே போய் ஜியோ செட்டப் பாக்ஸ் எப்படி இருக்குது, டாடா பிளே செட்டப் பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. டிஃப்ரெண்ட் ஜியோவுக்கு வந்து நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுனால வெள்ளை கலரில் ஒரு மோடம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த அடாப்டர் மாதிரி இருக்கும். மேலேருந்து வர ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் லைட் எரியுதோ அதில் கனெக்ட் ஆகும். அவுட்புட்டாக வந்து க்ரீன் கலர் ஒயரில் வந்து அவுட்புட் போகும். பவர் இன்புட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும். அந்த சுவிட்சு போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள். அப்படி ஜியோ செட்டப் பாக்ஸ் வந்து நெட்டுன்றது தான் ஒர்க் ஆகும். அதுக்கு தான் நம்ம நெட்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னு அது காட்டுறோம். அடுத்தது இந்த பச்சை கலர் லைட் எரியுதா அதிலே வந்து மோடத்துக்கு லைன் போயிடும். பவர் இன்புட்டாகவும் நெட் கனெக்ஷனாகவும் அது ரெண்டுமே போயிடும். அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னு பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் வரும். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். ஒரு பவர் இன்புட்டு, ஒரு நெட் கனெக்ஷனு, மூணு லேண்ட் அவுட்புட் கொடுக்குற மாதிரி. இன்புட்டு ஒன்று, அவுட்புட்டு நாலு கொடுப்பாங்க. அவங்களே வந்து ரெண்டு ஈட்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒயர் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் க்ளவுடு மூலமா பார்த்துக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜ். இந்த மோடமாக நீங்கள் எங்கன்னா ஆணி வச்சு மாற்றட்டேன்னா மாற்றலாம். அதுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஜியோ லோகோ போட்டிருப்பாங்க. அந்த சின்னதாக ஒரு லைட் வந்து கனெக்ட் ஆகும். நெட்டு 5G கனெக்ட் ஆகிறப்போ பிங்க் பிளிங்காய் பிங்க்லாம் இங்கே வரும். அடுத்தது கனெக்ட் ஆகிட்டோடனே பச்சை கலர் ரெட் கலர் லைட் வந்து பிளிங்காய் பிளிங்காய் வரும். கனெக்ட் ஆகிற இருக்கும். கனெக்ட் ஆகிட்டோடனே பச்சை கலர் லைட் எரியும். எப்படின்னா சிக்னல் கட் ஆகிடுச்சுன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஒரு தாட்டி ஆரஞ்சு கலர் லைட்டும் எரியும். டேரெக்டாக டாடா பிளே செட்டப் பாக்ஸுக்கு போவோம் வாங்க. டாடா பிளே செட்டப் பாக்ஸ்லேயே ஆண்ட்ராய்டெலாம் கொடுக்குறாங்க. நம்ம ஆண்ட்ராய்டு பார்க்க போகிறதுல சாதாரண டிடிஹெச் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி கண்ணாடியில் வந்து ஓல்டு மாடல் இது வந்து டாடா ஸ்கைன்னு கொடுத்துருக்காங்க. மூணு இண்டிகேட்டர் அடியும். நம்ம என்ன சேனல் மாற்றுறோமோ அதுக்கு ஒரு லைட்டு, அலர்ட் என்ன வந்துச்சுனா அதுக்கு ஒரு லைட்டு. HD செட்டப் பாக்ஸ் இது வந்து. வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் பற்றி ரிவ்யூ போடுவோம் டாடா பிளேயில் வந்து. சைடில் வந்து காற்று போகிறதுக்கு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கொடையிலேருந்து வர சிக்னல் ஒண்டியே போதும் இதுக்கு. இது வந்து HDMI சப்போர்ட்டும் இருக்குது, டால்பி அட்மாஸும் இருக்கும் இந்த டாடா பிளேயில். ஓல்டு மாடல் டிவிக்கு AV பின்னும் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் இன்புட் கனெக்ஷன். இதுக்கு வந்து நெட்டு தேவையில்லை, நம்ம வெறும் ரீசார்ஜ் பண்ணால் போதும். அப்படியே பார்த்துக்கலாம். ஜியோ செட்டப் பாக்ஸ் வந்து நெட் இருந்தால் தான் பார்க்க முடியும். டாடா பிளேலே வந்து நெட்டோட பார்க்கறது ஒன்று இருக்குது. நெட் இல்லாமல் இந்த சாதாரணமாக மேலேருந்து சிக்னல் வரத்தை வச்சே பார்த்துக்கலாம். இங்கே வேணும்னு கேட்டிங்கன்னா டாடா பிளேயில் ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் கூட நம்ம ரிவ்யூ போடலாம். ஃபஸ்ட்டு அடாப்டர் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்தது HDMI கேபிள் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இவங்க. HDMI கேபிள் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து ரிமோட்டு பார்க்கலாம். ரிமோட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் டிவியில் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது செட்டப் பாக்ஸில் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். AV கனெக்டர் ஒன்று இருக்குது, AV பட்டன் ஒன்று இருக்குது. அடுத்தது ஓம் பட்டன் இருக்குது. நார்மலாக வால்யூம் அண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சேனல் மாற்றுறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சேனல் நம்பர் ஈஸியாக போட்டுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பெரியவங்க கூட ஈஸியாக மாற்றலாம் இந்த ரிமோட்டில். அடுத்தது இது இந்த ரிமோட் யூஸ் பண்ணுறதுக்கு AAA பேட்டரி வேணும். AAA பேட்டரி வந்து இவங்க வந்து செட்டப் பாக்ஸ் வாங்குறப்போ ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க.
நம்ம இதுக்கு முன்னே வந்து டாடா பிளே மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு அதை பற்றியும் ரிவ்யூ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா ரைட் சைடில் கார்னரில் ஒரு ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா பிளேயில் மொத்தமாக இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, ஒரு அடாப்டர், ஒரு செட்டப் பாக்ஸ், HDMI கேபிள், ஒரு ரிமோட். நெக்ஸ்ட்டு ஜியோ செட்டப் பாக்ஸ் பார்ப்போம் வாங்க. மேலே வந்து ஜியோன்னு லோகோ போட்டிருக்கு, அடுத்தது ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். ஆஃப் பண்ணால் ரெட் கலர் லைட் எரியும், ஆன் பண்ணால் க்ரீன் கலர் லைட் எரியும். அப்படியே சைடில் பாருங்கள், ஏர் வெண்டிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடுமே ஏர் வெண்டிலேட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா கனெக்ட் பண்ணத்துக்கு HDMI கேபிள் ஒன்று, அடுத்தது ஈட்டர்நெட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜியோ செட்டப் பாக்ஸ் நீங்கள் மாடலையும் பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஜியோ ரெண்டு பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, மாடலையும் ஒரு பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பவருக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணதோடு ஈட்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது ஜியோ செட்டப் பாக்ஸில், ஆனால் டாடா பிளேயில் ஃபுல் HD வரைக்கும் தான். 4Kயும் செட்டப் பாக்ஸ் இருக்குது, அதையும் வேணும்னா கேளுங்கள். டாடா பிளே வந்து டாடா பிளேயில் வந்து ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸும் இருக்குது, 4K செட்டப் பாக்ஸும் இருக்குது. நம்ம பார்த்தது வந்து ஃபுல் HD செட்டப் பாக்ஸ் ஒண்டி தான் பார்த்தோம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்கள், அதையும் நான் ரிவ்யூ போடுறேன். இதுவும் ஆன் HD செவத்தில் மாட்டிக்கலாம். இந்த செட்டப் பாக்ஸும் HDMI கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னே நம்ம ஜியோ செட்டப் பாக்ஸ் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கோம். ஜியோ செட்டப் பாக்ஸில் தமிழ் என்னென்ன சேனலில் வந்து நம்ம இதுக்கு முன்னே ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா ரைட் சைடில் ஒரு கார்னர் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், தமிழ் சேனல் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அப்படியே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடாப்டர் பாருங்கள், அப்படியே வந்து ரிமோட்டும் கொடுக்குறாங்க. ரிமோட்டு வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிமோட்டு வந்து டிவியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்படியே செட்டப் பாக்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மைக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ரிமோட் இது வந்து. இதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம், சேனலும் மாற்றிக்கலாம், சேனல் நம்பர் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டாடா பிளே ரிமோட் வந்து ஈஸியாக இருக்குது, ஃபுல் HD டாடா பிளே ரிமோட் வந்து ஈஸியாக இருக்குது. ஜியோ செட்டப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம், பெரியவங்க யூஸ் பண்ணத்துக்கலாம். இந்த ரிமோட்டும் AAA பேட்டரி அவங்களே கொடுத்துறாங்க, AAA பேட்டரி தான் போடணும் இந்த ரிமோட்டில். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜியோ செட்டப் பாக்ஸும் டாடா பிளேலையும் என்னென்ன கொடுக்குறாங்க பொருள் அப்படின்னு பார்த்தோம். ஜியோ செட்டப் பாக்ஸில் என்னென்ன சேனல் வருது, டாடா பிளே செட்டப் பாக்ஸில் வந்து என்னென்ன சேனல் வருதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து இந்த வீடியோவில் அவங்க என்னென்ன தராங்கன்னு பார்த்தோம். டாடா பிளே வாங்கினா 3000 ரூபாய் கட்டினா 1 இயர் ஃப்ரீ, 249 ரூபாய் தலைவா HD பேக்னு ஒன்று கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும், அதை ஒன்றா யூஸ் பண்ணிக்கோங்க 1 இயர் முடிஞ்சிட்டு அப்புறம். டாடா பிளே செட்டப் பாக்ஸ் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா 3000 ரூபாய் கட்டி வாங்கணும், 1 இயர் முடிஞ்சிச்சுன்னா இவரும் 249 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். HD பேக்கே கொடுப்பாங்க, சன் டிவி HD, KTV HD, சன் மியூசிக் HD, விஜய் டிவிலாம் கொடுக்க மாட்டாங்க HDயில். இது இவங்க ஜி தமிழும் HDயில் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜியோ செட்டப் பாக்ஸ் பற்றி பார்ப்போம், என்னென்ன ரீசார்ஜ் பிளான் இருக்குன்னு. ஜியோ செட்டப் பாக்ஸுக்குன்னு தனி ரீசார்ஜ் பிளான் கிடையாது. நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனி பிளான் இருக்குது, ஜியோ ஃபைபர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனி பிளான் இருக்குது. அதோட காம்ப்ளிமெண்ட் தான் இது, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 599 ரூபாய் ஜியோ ஏர் ஃபைபர், GST போட்டு 706 ரூபாய். இது வந்து எல்லா சேனலும் வந்துடும். இதை பற்றி பார்க்கணுன்னா எண்டி ஸ்க்ரீனில் கார்டு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைனா எண்டி ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஜியோ செட்டப் பாக்ஸில் என்னென்ன சேனல் வருது, டாடா பிளேயில் என்னென்ன சேனல் வருதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க, அந்த பொருள் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு தான் பார்த்தோம்.